ஃபேஸ் 1, ப்ளூ ஃபேஸ் 2, க்ரீன் ஃபேஸ் 3. இது மூணுமே ஃபேஸுங்க. பிளாக் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஓகேவா? இதில் வந்து நியூட்ரல் ஒயரை ஃபேஸில் மாற்றி கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்டர்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகிடும். மூணு ஃபேஸ் அண்ட் 1 நியூட்ரல், 1 எர்த்து, இவ்வளோ தான் உங்களுக்கு 9. நம்மளோட எம்சிபியில் இன்புட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸு 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 இந்த ப்ளூ தான் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இந்த பிளாக் வந்து கடைசியில் கொடுக்குறேன். மூணு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து L1, L2, L3 ரெட்டு ப்ளூவு க்ரீன் சொன்னேன். L1, L2, L3 இதை எப்படி வேணாலும் நீங்கள் 3 ஃபேஸ் மாற்றி கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் மோட்டர் ரன் ஆகும். ஆனால் அந்த ஃபேஸை தூக்கி நியூட்ரல்லையோ நியூட்ரல் தூக்கி ஃபேஸ்லேயோ மட்டும் கொடுத்துடக்கூடாது. எர்த்து மஸ்ட்டுங்க, எர்த்து ப்ராப்பராக நம்ம கொடுத்துடணும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, நியூட்ரல், நியூட்ரல், எர்த்து. எம்சிபி ஆன் பண்ணுறோம். மிஷினில் இருக்க எம்சிபி ஆன் பண்ணியாச்சு. கன்வேயர், கூலிங் ஃபேன், ஹீட்டிங். கன்வேயர் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்டபிள் தான் நம்மளுக்கு. இது மினிமம் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் வைக்க முடியும். மினிமம் ஸ்பீடு அண்டு டெம்பரேச்சர் 150. இதில் நம்ம யூஸ் பண்ணுற 19 மைக்ரான் POF அண்டு PVC ஸ்ட்ரிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆயிரும். 100 செட் டெம்பரேச்சரை இப்போ 150 நம்ம வந்து டெம்பரேச்சர் மாற்ற போகிறோம். மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனோன்னு அப் டைரக்ஷன் அமுக்குனீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆகும். டவுன் டைரக்ஷன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் கம்மியாகும். இப்போ 150 செட் பண்ணியிருக்கேன். இதில் டிஜிட் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி மாற்றணும் அப்படின்னாலும் சைடு பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா டிஜிட் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு மாறும். இப்போ 150 செட் பண்ணிட்டேன். மறுபடியும் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். 150 செட் டெம்பரேச்சர் இப்போ வச்சுருக்கேன். ஆக்சுவல் டெம்பரேச்சர் 57 இருக்குது. இந்த செட் டெம்பரேச்சருக்கு ஆக்சுவல் டெம்பரேச்சர் மறுபடியும் 150 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட்டு ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் சீல் பண்ணி ப்ராடக்ட் உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா அவுட் புட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகி வந்துடும். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிஷின் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஹீட்டர் மட்டும் ஆஃப் பண்ணணும். நீங்கள் ஹீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஹலோ அப்படியே அந்த ரெண்டு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வெயிட் ஏதாவது வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி கிளாத் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு கூல் ஆகிடும். ஒன்ஸ் கூல் ஆனதுக்கப்புறம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவரால் பார்த்தோம்னா இது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு டோட்டல் எல்சிடி ஆஃப் பண்ணிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேலை போயிடுச்சு. பட் கூலிங் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அதே போல் கூல் ஆகிறதுக்கும் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. ஆகும்